வணக்கம். இன்று ஆடி பெருக்கு. ஆடி பெருக்கு என்பது ஆடி மாதம் 18 நாளை குறிக்கிறது. இந்நாளில் காவேரி கரையோர பகுதிகளில் சிறப்பு வழிபாட்டு பூஜைகள் நடைபெறும். காவேரி கரையோரம் உள்ளவர்கள்தான் ஆடி பெருக்கு கொண்டாடுவார்கள். நாம் இங்கு வீட்டில் எவ்வாறு வழிபடலாம் என்பதை பற்றிய ஒரு தெளிவான பதிவை இன்று பார்ப்போம். ஒரு செம்பில் அரைத்த மஞ்சளை போட்டு அந்த செம்பில் நீர் எடுத்து கொள்ள வேண்டும். பூஜை அறையில் விளக்கேற்றி மஞ்சள் கலந்த அந்த செம்பை விளக்கின் முன் வைத்து தண்ணீரில் பூக்களை போட வேண்டும். கங்கை, காவேரி, யமுனை, நர்மதை ஆகிய புண்ணிய நதிகளை மனதில் நினைத்து எங்கள் முன்னோர்கள் உங்களை புனிதமாக கருதி வழிபட்டது போல் நாங்களும் வழிபடுகிறோம். எங்களுக்கும் அருள் செய்யுங்கள் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். பூஜை முடிந்ததும் செம்பிலுள்ள நீரை வீணாக்காமல் தோட்டத்தில் இருக்கும் செடிகளுக்கு ஊற்றுவிட வேண்டும். மேலும் இன்றைய நாளில் சர்க்கரை பொங்கல் செய்து படைத்தால் ஆடி பெருக்கு விழா நிறைவாகும். இந்நாளில் நாம் செய்யக்கூடாத மூன்று விஷயங்கள். ஜலத்திற்கு முக்கியத்துவம் தந்து இன்று நாம் வழிபாடு செய்வதால் இந்நாளில் தண்ணீரை நாம் ஒருபோதும் விரயமாக்க கூடாது. கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றும் சரி அல்லது எப்போதுமே நாம் பூஜை செய்யும் போது பூஜைக்கு சம்பந்தப்பட்ட பொருட்களை தரையில் வைக்கக்கூடாது. அப்படி செய்வதால் அது நமக்கு துரதிர்ஷ்டத்தை வழங்கும். அடுத்து, அனைவரும் பொதுவாக தாலி கயிற்றை மாற்றும் நாள் ஆடி பெருக்கு அன்றுதான். அன்று எந்தவிதமான நாள் நட்சத்திரம் கிழமைகளையும் பார்க்காமல் தாலி கயிற்றை மாற்றிக் கொள்ளலாம். புதியதாக திருமணம் புரிந்த பெண்கள் இந்நாளில் தாலி கயிற்றை மாற்றிக்கொள்வது நல்லது. ஆனால் தாலி கயிற்றை மாற்றும் போது யாருமே பார்க்கக்கூடாது. முக்கியமாக கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் அவரது தாலி கயிற்றை ஒருபோதும் மாற்றக்கூடாது. ஏனெனில் மஞ்சள் பூசிய தாலி கயிறு தாயையும் சேயையும் பாதுகாக்கும் கிருமி நாசினியாக இருக்கும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று பிளவ வருடம் ஆடி மாதம் 18 நாள் ஆங்கிலம் 3 ஆகஸ்ட் 2021 செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணபக்ஷம் தேய்பிறை. இன்று தசமி திதி பிற்பகல் 2:05 வரை. பின் ஏகாதசி திதி. இன்று கிருத்திகை நட்சத்திரம் அதிகாலை 12:40 வரை. பின் ரோகிணி நட்சத்திரம். இன்று மரண யோகம் அதிகாலை 12:40 வரை. பின் அமிர்த யோகம். சூரிய உதயம் காலை 6:04. இன்று சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை மற்றும் மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரை. குளியை நண்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு. சூலம் பரிகாரம் பால். இன்றைய சிறப்பு. இன்று ஆடி பெருக்கு. இன்றைய செவ்வாய்க்கிழமையில் ஸ்ரீ முருகப்பெருமான் நவகிரக அங்காரகன் அம்பாள் ராகு நேர துர்க்கை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள் நடவடிக்கைகளில் இன்று கவனம் தேவை. உங்களின் செயல்களில் இருக்கும் தவறுகளை சுட்டிக்காட்ட இன்று ஒரு சிலர் இருப்பார்கள். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவர். இன்று அமைதியின்மையுடன் காணப்படுவீர்கள். இன்று மன உளைச்சல் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. அல்லது மன கவலையும் இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடும். நீண்ட நாளாக இருந்து வந்த சிந்தனைகளை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டால் உங்களின் காரியங்கள் இன்று தடைப்படும் வாய்ப்பு இருக்கிறது. வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள். உங்களின் மனக்குறைகள் விலகும். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள் ஒரு வேலையை பலமுறை செய்வதைப் போல இன்றைய நாள் அமையும். கவனக்குறைவு இதற்கு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே கவனத்துடனும் நிதானத்துடனும் இன்றைய நாளை துவங்குங்கள். விண்ணப்பித்த கடனுதவி கிடைக்கும். நான்காவதாக கடகராசிக்காரர்கள் இன்று நேரத்தை திட்டமிடும் போது கவனம் தேவை. இதற்கு காரணம் இன்று நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் செய்து முடிப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள் தாய் வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. புதிய வேலை கிடைக்கும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள் வீண் கவலைகளை விட்டுவிட்டு தைரியமுடன் செயல்படுங்கள். நிச்சயம் உங்களால் சாதிக்க முடியும். வீண் குழப்பங்களால் உங்களுடைய வேலை திறன்தான் பாதிப்படையும்.
ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், இன்று உங்களுடைய கவலைக்கு தீர்வு கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நன்மை உண்டாகும். உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்க போகிறது. வீண் பிரச்சனைகளை எண்ணி மனக்குழப்பம் வேண்டாம். தெளிவு பெறக்கூடிய நாளாக இன்று அமைய போகிறது. பொறுமையுடன் இருங்கள், நிச்சயம் உங்கள் பிரச்சனைகள் தீரும். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள், இன்று சரியாக திட்டமிட்டு காரியங்களை தொடங்குவதே நல்லது. செலவுகள் அதிகமாக காணப்படும். மற்றவர்களின் மீது தேவையில்லாத கோபம் உண்டாகும். ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள், பொருளாதாரம் ரீதியாக உங்களை உயர்த்தி கொள்ள வாய்ப்புகளை தேடுங்கள். இதற்கு காரணம் உங்களுக்கு இப்போதைக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட கவலைகளே அதிகம் உள்ளது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும். பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள், இன்று வேலையிடத்தில் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. வியாபார ஸ்தலங்களிலும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருப்பதனால் இன்றைய நாளை மிகுந்த கவனமுடன் தொடங்குவது நல்லது. உங்களின் வரவு செலவுகளை சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். மேலதிகாரிகளிடம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள், வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும். இன்று மிகுந்த கவனமுடன் செயல்படுவீர்கள். இதனால் இன்று உங்களுடைய திறன் வெளிப்படும். ஒரு சிலர் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் இன்று இருக்கிறது. இந்த புதிய விஷயங்களை கொண்டு உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். உங்கள் முயற்சிக்கு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். பன்னிரண்டாவதாக மீனராசிக்காரர்கள், இன்று காரிய தாமதம் ஏற்படலாம். நீங்கள் செய்யும் காரியங்களை இன்று கவனமுடன் செய்தால் இதை தவிர்க்க வாய்ப்பு இருக்கிறது. மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை செய்வதில் இன்று சற்று காலதாமதமாகும். அல்லது சில குறிப்பிட்ட காரணங்களால் வேலைகளை தாமதமாக செய்து முடிக்கவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சரி வியூவர்ஸ், நீங்கள் எதிர்நோக்கும் தடைகள் வெறும் தற்காலிகமே. அவற்றை இறைவனிடம் ஒப்படையுங்கள், அவை விலகி போகும். தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரா சேனல். 3 ஆகஸ்ட் ஆடி மாதத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இன்றைய தினம் கருதப்படுகிறது. இன்றைய தினம் ஆடி 18, இது ஆடி பெருக்காகும். செவ்வாய்க்கிழமை அன்று ஆடி 18 வருவது மிகவும் அரிது. அப்படி வரக்கூடிய இன்றைய நாள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நிச்சயம் கொண்டு வரக்கூடிய ஒரு